விபீஷணன் ஹிதமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்து, காரணம் உன்னை விட அதிக ஆற்றல் படைத்தவனான ஒருவன் இருந்தான், ஹிரண்யகசிபு என்ற பெயர். அவன் இப்படி அகங்காரத்தினாலே இறைவனே இல்லை என்று சொல்லி, கடைசியில் அவன் மகனால் இறைவன் கண்டுகொண்டு கொல்லப்பட்டான் என்ற செய்தியை சொல்லி, அந்த இரண்யகசிபனுடைய அடுத்த பிறவிதான் இந்த ராவணன் நினைவுபடுத்தினான். ஒரு சமயம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சனக்காதி முனிவர்கள் போனான். சனக சனந்தன சனாதன சனத்குமாரன்ட்டு நாலு பேர் ஆவான், மிகப்பெரிய ஞானிகள். ஆனா உருவத்துல ரொம்ப சிறிய உருவம், குழந்தைகள் மாதிரி இருப்பான். இவ நாலு பேர் அங்க போன உடனே எம்பெருமான சேவிக்கணும் அப்படின்னு துவாரபாலகர்கிட்ட அனுமதி கேட்டார். ஏதோ சாதாரணமானவர்கள் அப்படின்னு நினைச்சுண்டு துவாரபாலகர்கள் உள்ள விட முடியாது அப்படின்னு தடுத்தார். சனகாதி முனிவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு மனுஷன் பகவானை சேவிக்க வரத்துக்கு எவ்வளவு சிரமப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். அனிவேண்டி நீவரையில் அவ்வளவு சிரமப்பட்டு சேவிக்க வந்தா அவனை தடுத்து நிறுத்துற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? நம்ம பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்ற எண்ணத்துல என்ன தடுத்திருக்குங்களோ, நீங்கள் மனிதர்களாக திறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். சாபம் கொடுக்கிற வரையில் உள்ள இருந்த எம்பெருமா நெருந்து வரல, சாபம் கொடுத்த உடனே வெளியில இருந்து வரா. எனக்கு ஒரு கேள்வி, இங்க என்ன அநியாயம்? இந்த எம்பெருமா முதல்ல வந்திருக்கலாம் இல்லையா? சாபம் கொடுக்கிறவர்கள் பார்த்துட்டு இருந்து சாபம் கொடுத்த பாடு வந்திருக்காரே, இது என்ன நியாயம்? ஒரு பெரிய உண்மையை பகவான் சொல்லாம சொல்றான். பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த கைங்கரியம் செய்வதற்கு எம்பெருமான் அனுகிரகித்திருக்கிறான், அவன் திரு உள்ளம் ஓக்கத்தான் நாம் கைங்கரியம் பண்ணுகிறோமே தவிர, நாம் கைங்கரியம் பண்ணவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு யாரும் கிடையாது என்ற எண்ணம் துவாரபாலகர்களுக்கே வந்தாலும் கூட தவறு என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அவன் அனுகிரகித்திருக்கிறான். அந்த எண்ணம் இல்லாம நம்ம தயவு இல்லாம இவெல்லாம் போக முடியுமா உள்ள என்ற எண்ணம் மேலோங்கிய காரணத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே சாபம் கொடுக்கும் வரையில் எம்பெருமான் வரவில்லை, எம்பெருமான் இருந்தோடினான். சுவாமி, இவர்கள் சாபம் கொடுத்திருக்கிறார்களே என்று துவாரபாலகர்கள் சொன்னார்கள். எம்பெருமான் சொன்னான், மகான்கள் சாபம் கொடுத்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சாபத்துக்கு விமோசனம் சாபம் கொடுத்ததான் சொல்லணும். அவன் சாபம் கொடுத்துட்டான், அவன ஒரு சின்ன மாற்றம் உங்க வாயாலே கேட்க விரும்புறேன். இங்க மனுஷனா திறக்க போறது நிச்சயம். இப்ப எனக்கு வேண்டியவனா ஏழு பிறப்பு எடுக்க விரும்புகிறீர்களா, இல்லை எதிரியா மூன்று பிறவி எடுக்க விரும்புகிறீர்களா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்போம். துவாரபாலகர்கள் பார்த்தா ஏழு பிறவியா சிக்கோ, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் உமக்கு எதிரியாக பிறந்தாலும் மூணு
மூன்று பிறவைகள் இருந்தால் போதும் என்று கேட்டார்கள். அப்படியே நீங்கள் மூன்று பிறவைகள் எனக்கு எதிரியாக வந்து என் கையினாலேயே நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள். அவர் இனி எம்பெருமான் வாக்கு கொடுத்தான். அந்த மூன்று தான் முதல்ல இரண்யாட்சகன் இரண்யன், இரண்யாட்சகன் தம்பி இரண்யன் தெரியும். அடுத்தல ராவணன் கும்பகர்ணன், இவருடைய மூணாவது பிறவிதான் சிசுபாலன் தந்தவக்கிரன். தம்பன் இல்லை, சிசுபாலன் தந்தவக்கிரன் அவருடைய இரண்டாவது பிறவி. இது இதை நினைவுபடுத்தணும். பூர்வ ஜென்ம வாசனை அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த இரண்டாவது பிறலம் அதை சேர்க்கப்பட்டது. கிட்ட சொன்னா கேட்க மாட்டா சில பேர். முதல இருக்க அது பிடிச்சிருக்குன்னா விடாது. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா, பிடிச்சா பிடிச்சதுதான், அதுலேயும் மாறவே மாட்டான். அப்படிப்பட்ட மூடனுக்கு மூர்க்கனுக்குவோ புத்தி சொல்லக்கூடாது. நாம தெரிஞ்சுக்கணும், யாருக்கு வேணா புத்திமதி சொல்லலாம், மூடனுக்கு புத்திமதி சொல்லக்கூடாது. மூடன் யாரு? தெரியாதவன் அர்த்தம் இல்லை, உள்ளே இருக்கின்ற தெய்வசக்தியை மறைத்து கொண்டவன். அவனுக்குள்ள பகவான் இருக்கான், அவனா மூடி மறைச்சுட்டான். மூடகா மேகங்களுக்கு அது மூடி இருக்கிறதுன்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த மூடனுக்கு பற்பல போதித்தாலும் எவ்வளவு நல்ல விஷயங்களை எவ்வளவு எடுத்து சொன்னாலும் என்ன விளையும் தெரியுமா? பாடும் உடனுக்கு பற்பல சொன்னாலும் வீடு உடையவனை வீடு இழந்திட செய்வான். வீடோடு வாசலோடு இருக்கான் பாருங்களோ, அவனை முதல்ல ஓச்சி கட்டுப்பி மறுகாரியம் பண்ணுவான். ஆகையினால யாருக்கு வேண்டுமானாலும் அறவுரை கூறலாம், அறிவுரை கூறலாம், மூர்க்கர்களுக்கு மூடர்களுக்கு சொல்லக்கூடாது. அவ அந்த விஷயத்தை அனர்த்தமா எடுத்துக்குவான். அது ராவணனுக்கும் சுவாவமா இருந்தது. ரொம்ப நன்னா புரிஞ்சு போச்சு, நீ யாருங்கிறத காமிச்சிட்ட அப்படின்ட்டு விபீஷணனை பழிக்க ஆரம்பித்தார். சுநிதிஷ்டம் ஹிதம் வாக்கியம், மனதிலே பதியக்கூடிய நன்றாக அமையக்கூடிய கருத்துக்களை கொண்ட செய்திக்கு சுநிதிஷ்டம்னு பேர். நிமிஷம்னா பதியணும், சுநிதிஷ்டம்னா நன்னா பதியணும். உபன்யாசத்துக்கு எது அழகுன்னு கேட்டார் சுவாமி. நிறைய சம்ஸ்கிருதம் சொன்னார், அப்படியே ஒப்பிச்சுதான் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டார். சரி சுவாமி, எதிர இருக்குவாளுக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னா, நன்னா பேசினார், நன்னா பேசினார். யார் கேட்டா? மனதிலே பதிய வேண்டும். சொற்பொழிவோட ஒரு அழகு என்னன்னு கேட்டா, நல்ல சொற்பொழிவாளர்கள் ஒரு வார்த்தைக்கும் மற்றொரு வார்த்தைக்கும் நடுவுல இடம் விட்டு பேசணும். அப்பதான் கேட்கிறவாருடைய மனசுல நாம என்ன வார்த்தை சொல்றோமோ அந்த வார்த்தை போய் நிற்கும். பெரியவரெல்லாம் உபன்யாசம் மனசே சொல்லுவா, தினவரையே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுவார். கேட்கறதுனால கேட்க வேண்டும் என்ற திணறு இருக்கிறது, அது அடங்க வேண்டும். அப்ப கேட்ட அவர்கிட்ட கேட்கணும், அது சுனிவிஷ்டம். சரி, அதுக்காக எதை வேணா சொல்லலாமா? சித்தம், சித்தம் வந்து சரீரத்துக்கு இல்லை, ஆத்மாவுக்கு சித்தம். ஆத்மாவுக்கு சித்தம் பண்ணுகின்ற வாக்கியத்தை விபீஷணர் ரொம்ப பொறுமையா சொன்னார். வாக்கியம் அதை கேட்டுட்டு ராவணன் கடுமையான வார்த்தைகளால சொல்றார். அவர் நல்ல விஷயங்களை மனசுல படியும்படியா
நிதானமா சொன்னால் ரிவிஷன் ஆழ்வார். இவன் கேட்கணுமோ இல்லையோ கேட்கல, இவன் பேசுறான். எப்படி பேசுறான் தெரியுமோ? அப்ரவீத்து பதுசம் வாக்கியம். கோபத்தினால ரிவிஷன் ஆழ்வாரை பார்த்து சில வார்த்தைகளை, ராவண கலச்சோதிதா ராவணன் சொன்னான். ஏன் சுவாமி இதன் சொன்னா கேட்கல, கடுமையா பேசினான்னு எழுதிருக்கார வால்மீகி. ராவணன் படிச்சு வந்தானே, வேதம் படிச்சு வந்தானே, விஷயம் தெரிஞ்சு வந்தானே, ஏன் கேட்கல? விபீஷன் சொன்ன கேட்டிருந்தா அறிவு வந்திருக்காரு, ஏன் கேட்கல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். பதில் வால்மீகியே எழுதியிருக்கார், கால சோதிதா. உனக்கு காலம் நன்னா இல்லேன்னு சொன்னா எவ்வளோ பெரியவா, எவ்வளோ விதமான வார்த்தை சொன்னாலும் கேட்க மாட்டா. காலம் சரியா இருந்ததுன்னா யாரோ சொன்னா கூட கேட்பான். இட் இஸ் தி டைம் விச் டிசைட்ஸ் எவ்ரிதிங். இஸ் அட் ஆல் டைம் ஃபேவர்ஸ் எ மேன். Everything goes on the right path. If at all the time doesn't favor a man, everything goes on the wrong path. Kalada kaalam da enna kaalathukku mukkiyathu kodukka yara undaro kaalathukku kattupattaram kaalam theriyilla ஆகையினால பெரியவா சொல்றத கேட்கறது அப்படின்னா என்ன சொன்னா தெரியுமோ? விபீஷணா உனக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன் கேளு. இந்த உலகத்துல கூட பிறந்தவன் இருக்கானே அவன்தான் பெரியவனுக்கோ அல்லது தம்பிக்கோ ஏதாவது ஒரு கௌரவம் வந்தா அந்த கௌரவத்தை தாங்கிக்கிற மனசு கிடையாது. எப்போ? அப்பவே. பிரதானம் சாதனம் வைத்தியம். முக்கியமான சாதனம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல மருத்துவ நிபுணராக இருந்தார். உலகத்துல எல்லாரும் அவரை பாராட்டுவா. கூட பிறந்தவருக்கான அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் என்ன பெரிய வைத்தியம் பண்ணி கீழ்ச்சிட்டான் அப்படின்னு. இது ராஜாக்களுக்கு இயல்பு. நல்லவனா இருந்தார் தர்ம சீலம் நிறைய தர்மம் பண்றார். பெருமெருமா தம்பி பெரிய கர்ண பிரபு அப்படின்னு எண்ணம் இவனுக்கு வாரி வாரி கொடுத்துருந்துருக்கான். அவங்க யார் வாழ்ந்தான்னா இவன் கொடுக்கறத பார்த்து பரவாயில்ல, நம்ம வம்சத்துல ஒருத்தன் கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சந்தோஷப்படலாம இல்லையோ? சந்தோஷப்பட மாட்டான். அவமன்யம் ஜாதி எல்லாம் இருக்கானே கூட பிறந்தவனை கொடை சொல்றதுன்னே புத்தி வேற கிடையாது. அதனால நீ ஒன்றும் அதிசயம் இல்லைடா. நீ ஏதாவது குறைய சொல்லிட்டு இருப்ப, அதுவும் ரொம்ப ஆப்ஷன் உள்ளவனா ஒருத்தன் இருந்தான்னா பரிபவந்தி. பந்துக்களை அவன் அவமானப்படுத்துறான். அது எனக்கு தெரிஞ்சு பெரிய உபன்யாசகர், நிறைய பணம் சம்பாதிச்சார். அவர் பேர்ல ஒரு தனி மரியாதை வச்சிருந்தார். அவரை பார்க்கறதுக்காக அவாத்துக்கு போயிருந்த அவ தேவிகளை கேட்டார், சுவாமி இருக்காரான்ட்டு. அது எங்க போச்சோ? எனக்கா ஷாக்கு. அவ்வளோ பெரியவரே அந்த மாமி இப்படி சொல்றாரே என்ன? அவளுக்கெல்லாம் என்ன ஆத்துக்கு வேண்டிய உப்பு புளி போனா வாங்காம இருக்கான் அதான் மனுஷன், சுத்த கொண்டு போட்டா போறோமா அப்படின்னு உள்ளுக்குள்ள வேணும். லௌகீக விஷயங்களிலே எண்ணம் இருப்பவர்கள் வைதிக சந்தை உள்ளவனை அவமதிக்கிறார்கள். நன்றாக படித்த ஒருவனை படிப்பறிவு இல்லாதவன் விமர்சனம் பண்ணுகிறான். மிகப்பெரிய செல்வந்தனை செல்வமே இல்லாத ஒருவன் விமர்சனம் பண்ணுகிறான்.
அழகே உருவான ஒரு பெண்ணை அழகில்லாத ஒருத்தி விமர்சனம் பண்ணுகிறார். தீஸ் திங்ஸ் எல்லாம் இருக்க இன்பான் டெண்டன்சி எல்லாம் கூட பிறந்தது நம்பி. ஆகையினாலே விபீஷணா, நீ என்னுடைய ஆற்றலை குறைச்சி பேசினத பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ உங்களுடைய சுவாவம் தான், ஆகையினால பேசியிருக்க. வித்யதே கோஷ சம்பன்னம் விபீஷணா, உனக்கு தெரியுமா சில விஷயங்கள் சொல்றேன் கேளு. பசுவை எடுத்துட்டா அதுங்கிட்ட ஏதாவது செல்வம் கிடைக்குது. பிராமணே தமஹா, உஷந்த பிராமண இடத்துல அடக்கம் இருக்கும். ரொம்ப நல்லா படிச்சு ரொம்ப பெரியவளா இருக்கிறவா கூறுமானவர்கள் வாயை பறக்க மாட்டான். ரொம்ப அடங்கி இருக்கணும். அதாவது நல்லா விளைஞ்சதுன்னு சொன்னா முற்றி இருக்கின்ற நெல் மணிகளை உடைய அந்த கதிர் இருக்கிற பயிருக்கு தலை சாஞ்சி இருக்கும். நல்லா படித்த வித்வான்களா எப்படி இருப்பா? வித்வான் யார் தெரியுமா உங்களுக்கு? வித்துன்னா தெரியும்னு அர்த்தம். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டவர்கள் வித்வான்கள். எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? எல்லாம் எம்பெருமானின் சங்கல்பம். இந்த தெளிவு வந்துருச்சோம்னா யார பத்தியும் கவலைப்படுறதில்லை, அவ யாரையும் கூட சொல்றதில்லை, ரொம்ப அமைதியா அடக்கமா இருப்பான். பிராமணன் சொன்னா பிறப்பயிற்சி சொல்லக்கூடாதுன்ற மனு பிரம்மம் வேத்தீதி பிராமணகா, பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கானே அவன்தான் பிராமணன். சர்வபூதஸ்தம் ஏகம் நாராயணம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் இருக்கிறான்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன்தான் பிராமணன். எம்பெருமானால் படைக்கப்பட்ட உயிரினங்களில் எந்த உயிரினத்தும் இவருக்கு அசூயை இல்லாமல் இருக்கிறதோ அவன் பிராமணன். பிராமணன் பிறப்பினால வரதில்லை, ஆத்மகுண பூர்த்தியினால வரணும். ஆத்மகுண பூர்த்தி இல்லைன்னா எவ்வளோ படிச்சும் பிரயோஜனம் இருக்காய். கௌதம சூத்திரம் அப்படின்னு ஒன்று உண்டு, அவர் சொல்றார் 40 சம்ஸ்காரங்கள்ல ஒருத்தனுக்கு 10 சம்ஸ்காரம் ஒழுங்கு ஆகி அந்த பிராமணன் மேல வரான், அவனுக்கு ஆத்மகுண பூர்த்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. 40 இருக்குதா அப்படின்னா 40 சம்ஸ்காரம் இருந்தாலும் ஆத்மகுண பூர்த்தி வேணும். ஆத்மகுண பூர்த்தி என்ன? அமைதியா இருக்கிறது. ஆகவே மங்கு தற்று உணர்ந்த பிராமண இடத்திலே அடக்கம் இருப்பது இயல்பு. வித்யதே ஸ்ரீ சுஜாபல்யம், பெண்மை மனம் உள்ளவர்கள் அர்த்தம் பண்ணணும். பெண்களுக்குன்னு அர்த்தம் பண்ணப்படாது. மனத்துல ரெண்டு மனம் உண்டு, ஒன்று அசைகின்ற மனம், மற்றொன்று அசையாத மனம். அசைகின்ற மனம் இருந்தா அதுக்கு பெண்மை குணம்னு பேர். அதே மாதிரி அசையாத எதை மாதிரி கவலைப்படாமல் இருக்கிறதுனா அது ஆண்மை குணம். ஆண்மை அப்படிங்கிறதுக்கு பிரிக்கணும்னு சொன்னா ஆளும் தன்மை உடையவன் எவனோ அவன் ஆண்மை உடையவன். எதை ஆடுறது அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டா, தன் மனதை அடக்கி ஆளும் ஆண்மை யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் அதனால உயர்ந்த பிராமணன் அடக்கம் இருக்கணும். பெண்களும் பெண்மனம் கொண்டவர்களுக்கு சபலம் சில பேருக்கு சபலம்னு என்ன தெரியும் முடியோ, எவ்வளவு சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. சில பேருக்கு இருக்கோ இல்லையோ, எத்தனை வயசானாலும் சபலம் போகலை, நான் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு மனசு ஏங்கிறது இல்லையா, அதுக்கு பெண்மனம்னு பேரு. ஏன்னா
இந்த சோகத்துக்கு தப்பாலாம் அர்த்தம் பண்ணிட்டா. பெண்களுக்கு ஏற்றவள புத்தி இருக்குன்னு ஆண்களுக்கு இல்லையா? நான் தெரிஞ்ச எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், ஆப்பில் ரெண்டு கரம்பு வாங்கி போட்டு சாப்பிட மாட்டான். இவன் வெளியில போய் சண்டை போன சாப்பிட்டா எவ்வளோ பொருள்னு சாப்பிடுவான். ஒரு அந்தர் கேட்டாருங்க, தினம் ரெண்டு கரம்பு இருக்குன்னு சொல்லி நியாயமானு கேட்டார். நீ ஓட்டுக்கு போச்சே எல்லாம் போடுறான் சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட்றேன்? நீ மாத்திரம் உனக்கு அந்த சபலம் இருக்கா இல்லையா? ஆத்திர வாங்கி போட்டா எல்லாரும் சாப்பிடுவா இல்லையா? அந்த எண்ணம் வரல, அதான் சபலம்ன்றது. வீட்டிலே நல்ல உணவு இருக்கும் பொழுது வெளியிலே இருக்கின்ற உணவை வேண்டும் என்று தாழ்கின்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவனெல்லாம் சபல புத்தி உள்ளவன். அந்த சபல புத்தி இருக்க அவங்கிட்ட நிறைஞ்சதுன்னா அவன் மனதை அடக்காதவன். ஆகவே அவனிடம் பெண்தன்மை இருக்கிறது அப்படின்னார். வித்யதே ஞாதினோ பயம், வித்யாதிகள் இருக்காங்கோ கூட பிறந்தவன்லாம் அவனுக்கு இவன் பெரியாளா போயிடுவானோ அப்படி வந்துடுமோ அப்படி உதவும்னு ஒரு பயம். ஆகினால விபீஷனா, நீ ஞாதி உணர்ந்திருந்தவன் அப்படிங்கிறத உன்னுடைய வார்த்தையினால நிரூபித்திருக்கியம். இப்படி கடுமையான வார்த்தைகளை சொன்ன உடனே நியாயவாதி விபீஷணம், விபீஷணன் நியாயவாதி. நியாயவாதின்னு வால்மீகி அழகான ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். எது நியாயம், எவன் நியாயவாதி அப்படிங்கறத புரிஞ்சுட்டாதான் விபீஷணனை பொருந்திக்க முடியும். எது நியாயம், சரீரத்திலே ஆத்மா இருக்கும் வரையில் தர்மத்தை பின்பற்றுவதுதான் நியாயம். சரீரம் கொடுத்ததே அதுக்கு தான், தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு தான். ஆகையினாலே தர்மத்தை காப்பாற்றுற எண்ணம் உள்ளவன் விபீஷணன். எந்த இடத்திலே இருந்தாலும் தர்மத்தை காப்பாற்றுவான். இடம் மாறுபடலாம், ராவணிடத்திலே இருந்தாலும் சரி, ராமனிடத்திலே இருந்தாலும் சரி, விபீஷணனை பொறுத்தவரையில் தர்மம் ஒன்றுதான் தெரியுமே தவிர பக்ஷபாதி அல்ல. இவன் வேண்டியவன் வேண்டாதவன் என்பது எண்ணம் அல்ல. நியாயத்தின் பக்கம் நிற்கணும், அது ராவணனா இருந்தாலும் சரி ராமனா இருந்தாலும் சரி. நியாயத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் ஹிதமான வார்த்தைகளெல்லாம் சொன்னான். ஹிதமான வார்த்தைகளை சொல்லி அவன் புரிஞ்சுக்கல, அங்கேயே இருந்து பிரயோஜனம் இல்லை. நமது நியாயமான சொற்கள் எங்கே எடுபடுமோ அங்க போய் சேரணும். ராமனுடைய குணங்களை கேள்விப்பட்டிருக்கிறான், எனவே ராமனிடம் செல்வது என்று முடிவு செய்கிறான். ராமன் பக்கத்திலே சேர்ந்து ராவணனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே விபீஷணன் ராமனோடு சேரவில்லை. இவனுக்கு சொல்லி பார்த்தோம், கேட்கல. இந்த அரசு சொன்னா யார் கேட்பாளோ அவ கோஷ்டியில இருப்பமே அப்படின்ட்டு ராவணன் கோஷ்டியிலிருந்து கிளம்பி ராமன் கோஷ்டிக்கு வந்தான். உரையாசிரியர்கள் உரையிட்டார்கள். ஒரு வீடு பத்தின்று எரியுது, நெருப்புல இருந்திருக்கா, ஜாகிரத வந்துரு காப்பாத்துறதுக்காக போறான். எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நான் வெளில வர மாட்டேன் போறான் அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை. தன்னை நெருப்பு என்று காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது அங்கே அவன் வெளியிலே வந்து விடுகிறான். பற்று எரிகின்ற வீட்டிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருவர் வருவது போல சித்தமான வார்த்தைகளை சொல்லி கேட்காமல் தானாகவே பகைமை நெருப்பை உண்டாக்கி அதிலே அழிவது என்று முடிவு செய்து விட்ட ராவணன் பக்கத்திலே இருந்த விபீஷணன் அங்கு இருந்து பயன் இல்லை. சரீரம் பெற்றதற்கு பயன் தர்ம உபதேசம் பண்ணுவது. இந்த தர்ம உபதேசம் யாராவது கேட்கிறாரா இருக்காரா அப்படின்னு பார்த்து ராமன் பக்கம் வந்தான். என்ன அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம விபீஷணன் அன்னையிலேருந்து இன்னைய வரையில்
அவன் ஒரு துரோகி, ராவணனை காட்டி கொடுத்தவன், இப்படி எல்லாம் பேசுகின்ற ஒரு கூட்டம் இருக்கு. அவெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வால்மீகி சில வார்த்தைகளை அழுத்தம் நிறுத்தமா படுறார். நியாயவாதி விபீஷன் கேரக்டர் இருக்க அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவன் நியாயத்தின் பக்கம் இருப்பவன். எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கே விபீஷன் ஆழ்வான் இருக்கிறான். கும்பகர்ணனுக்கு நியாயம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கும்பகர்ணன் வீரத்தின் பக்கம் இருப்பவன். அவன் வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அறத்தை பேசினான், ஆனால் வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இவன் பிறந்தது முதல் இதுவரையில் அறத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். கம்பன் எழுதுவான், விபீஷணாழ்வாருடைய மாளிகை எப்படி இருந்ததா, அந்தனர் ஜில் என பொழிந்ததாம் அரோ, உத்தமமான பிராமணனுடைய வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுன்னா, ஒரு வீட்டுக்கு போய் இந்த சுவாமி இருக்கிற இடத்த பார்த்தா சுத்தி எங்க பார்த்தாலும் புஸ்தகம் தான் இருக்கும், இல்லைன்னா பட்டங்கள் இருக்கும். அது எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு படம், எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பீரோ அதில் புஸ்தகம் கேள்வி. இந்த அட்மாஸ்பியர் சொல்ல முடியா, படிக்கக்கூடாது என்ற எண்ணம் இருப்பவன் கூட அந்த ரூமில் வந்து இருப்பாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது அறத்தின் பக்கம் இருக்கிறவனுக்கு தான் புரியும். அப்படிப்பட்டவன் விபீஷணன். உட்பதாங்க மேலே கிளம்பினான், கதாபாணிகி கையிலே கதையை ஏந்தியவனாக கிளம்பினான். ஏன் சுவாமி, அவன் தான் தர்மத்தோபதேசம் பண்ற பக்கம் இருக்கிறவங்க, அவனுக்கு என்னத்துக்கு ஆயுதம், ஏன் ஆயுதத்தை கிளம்பினா அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டான். கதை இருக்க ஞானத்தின் வடிவம், கதையை ஏந்தியவனாக சொல்லும் பொழுது தான் ஞானத்தின் வடிவமாக வந்திருப்பவன் என்று, ராம பக்கத்தில் இருக்கின்ற சேனைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக கையிலும் கதையோடு வீட்டிலே இருந்தான். அவனோடு கூட நாலு பேர் கிளம்பினான். நாலு ஒன்று அஞ்சு பேர். நாலு பேர் யார், அரண் அதை போன்றவர்கள்லாம் ஒரு நாலு பேர் கிளம்பினான். அங்கேருந்து கிளம்பிட்டு வாரனை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், பா நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஜேஷ்டா மான்யகா இந்த க்ஷணம் வரையில உன்னை பெரியவன் நினைச்சிருக்கேன், இந்த க்ஷணம் வரையில உன்னை உயர்ந்தவன் பெருமைக்குரியவன் நினைச்சிருக்கேன், இந்த க்ஷணம் வரையில உன்னை தகப்பனாதான் நினைச்சிருக்கேன். தர்ம பபே ஸ்திதா, நீ தர்மத்தின் வழியே இருப்பவன் நம்பிக்கை வச்சிருக்க, ஆகையினால நீ சொன்ன கடித வார்த்தைகளை பொறுத்து கொள்ளுகிறேன். இந்த தர்மம் இல்லைன்னு சொன்னா நீ சொன்ன வார்த்தைக்கு என்னாலேயே ஒன்னு அழிக்க முடியும்னு அர்த்தம், அப்படி பண்ணணும். அவ்வளோ ஆப்ஷன் உள்ளவன் விபீஷனா, இவர்களுக்கு பயத்தை உண்டாக்குகின்றவன், ஆனா தர்மத்திற்கு முதலிடம் கொடுப்பவன். அவன் பயந்து போய் வரல இங்க, அவன் வந்தது என்ன, சுத்தமான வார்த்தைகளை சொன்னான், அறத்துக்கு மரியாதை கொடுத்தான், பெரியவன் மதிக்கணும், அதுக்காக பெரியவன் அநியாயமா இறந்துபட போகிறாரே அப்படின்னு இதமான வார்த்தைகளை சொன்னான். கேட்கல ராவணன். விஷ்ணு சொன்னார், பா அண்ணா சொல்றேன் கேளு, உனக்கு பிரியமா பேசுறவா உலகத்துல நிறைய பேர் இருப்பான், அவ்வளவு சந்தேகமே வேண்டாம். சுலபா புருஷாராஜன்னு சததம் பிரியவாதினா, எப்ப பார்த்தாலும் பிரியமான வார்த்தையே சொல்லிட்டு உங்கிட்டேந்து உபகாரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா நிறைய பேர் இருப்பான், பிரியமா பேசுவான்.
நீ எல்லாம் பண்ணாலும் ஆகா அந்த சுவாமிக்கு தெரியாதோ, அந்த சுவாமிக்கு தெரியாதோ, அந்த சுவாமிக்கு தெரியாதோ, சுவாமியை புகழது இல்லை, அந்த சுவாமியினால இவருக்கு ஏதாவது ஆதாரம் வந்துடுவோம், அந்த ஆதாயத்துக்காக பண்ற காரியம். பிரியபாதியனகா அப்படிய பிரியமில்லாத ஒருத்தர் இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான், பத்தியசிய நல்ல வழியை சொல்லுவான், அந்த பாதப்பா இந்த வழியில போகக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய வார்த்தைகள் பிரியமில்லாத வார்த்தைகள் போல் தோன்றினாலும் வாசவேல அவனுக்கு நம்ம நன்னா இருக்கணும் என்னோ, அதுக்காக தான் நல்ல வழியை சொல்றான். இந்த உலகத்துல நல்ல வார்த்தையை சொல்றவாளும் கம்மி, நல்ல வார்த்தைகளை கேட்பவர்களும் கம்மி. உலகத்தினுடைய இயல்பு எவ்வளவு பேர் பேசுறான், எவ்வளவு பேர் கேட்கிறான், பிரியமான வார்த்தைகளை பேசுகின்றவர்கள் அதிகமே தவிர, அது அப்பிரியமா இருந்தாலும் அவரது ஆத்மாவிற்கு க்ஷேமத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பேசலாம் என்று பேசுபவர்கள் மிக மிக குறைவு. இத்தியுக்தாபருஷம் வாக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து அனலன் அனிலன் அரண் சம்பாதி நாலு பேரோட கூட அஜகாம முகூர்த்தேனே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இளைய பெருமாளோட இருக்கானோ அந்த இடத்துக்கு ஆஜகாமா போய் சேருவது என்று முடிவு, அங்கிருந்து கிளம்பினான். கிளம்பி வந்தவன் கறி என்ன மேலே தொடரும்.